தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை கைது செய்யும் திட்டம் ஆதரவாக வந்த எஸ்டிபிஐ கட்சிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கோம் என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ஐஏ சோதனை அப்படிங்கிற பேரில் முழுக்க முழுக்க எப்படியாவது நாம் தமிழர் நிர்வாகிகளை கைது செய்யணும் அப்படின்னு சொல்கிற முனைப்பில் ஒன்றிய அரசு செயல்பட்டது அந்த நிகழ்வு எல்லாருமே பார்த்துருப்பீங்க இப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே ஒரு கட்சி இது வரைக்கும் வேறு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலை ஒரே ஒரு ஆளாக நமக்கு மாற்று கருத்து இருந்தாலும் சீமானை ஆதரிக்கணும்னு சொல்லிவிட்டு திருமுருகன் காந்தி மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் மொத்த பேரும் ஒன்றா வாங்கணும் கேட்டும் பார்த்துட்டாரு ஆனால் யாரும் ரிப்ளை பண்ணலை ஆனால் அவர்களும் பதில் சொல்லும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் குரல் கொடுக்குறேன் அதாவது திமுகவில் யாருக்காவது பிரச்சனைனா கூட அதுக்கும் சேர்த்து குரல் கொடுக்குற அளவுக்கு இங்கே அரசியல் ஜனநாயக மேலும் சீமான் பேசுகிறாரு ஆனால் சீமானுக்கும் சீமான் தம்பிகளுக்கும் பிரச்சனைனா ஒரு பையன் கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையானது அண்ணன் சீமான் அவர்கள் மனம் வருந்தி ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை பேசியிருந்தார் இப்போ இரண்டாவது ஆளாக எஸ்டிபிஐ கட்சி தலைவர் வந்து நெல்லை முபாரக் அவர்கள் பேசியிருக்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமாக பார்க்கப்படுது அவர் என்ன பதிவு செய்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம் அரசியல் காரணங்களுக்காகவும் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை விதைப்பதற்காகவும் மக்கள் நலனுக்கு அரசியலில் வீரியமாக ஈடுபடும் ஜனநாயக அமைப்புகளையும் சிறுபான்மை சமூகம் மற்றும் விளிம்பு மக்களின் உரிமைகளுக்காக போராடுபவர்களுக்கு எதிராக தேசிய புலனாய்வு முகமையை பாசிச பாஜக அரசு ஏவிவிட்டு வருகிறது சிபிஐ எனும் மத்திய புலனாய்வு அமைப்பை அரசியல் காரணங்களுக்காக ஒன்றிய அரசு பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருந்து வரும் நிலையில் மத சார்பின்மைக்கு எதிராக ஒன்றிய பாஜக அரசு தற்போது என்ஐஏவை ஏவிவிட்டு வருகிறது தேசத்தின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கும் தீவிரவாத வழக்குகளை விசாரித்து அவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட தேசிய புலனாய்வு முகமை அதாவது என்ஐஏ அவர்கள் அரசியல் பழிவாங்கும் கருவியாக ஆட்சியாளர்களால் மாற்றப்பட்டுள்ளது மக்கள் நலனுக்காக அரசியலில் வீரியமாக ஈடுபடும் ஜனநாயக அமைப்புகளின் மத்தியில் கலங்கப்படுத்துவது இது போன்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக அனைத்து ஜனநாயக சக்திகளும் குரல் எழுப்ப வேண்டும் நெல்லை முபாரக் மாநில தலைவர் எஸ்டிபிஐ கட்சி இவர் பதில் சொன்னது மட்டும் கிடையாது இவரும் திருமுருகன் காந்தி முன்வைத்த அதே விஷயத்தை முன்வைக்கிறாரு இது வந்து நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை மாநில அரசுக்கே பிரச்சனை அதனால் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகள்ங்கிற வார்த்தை அதிகபட்சமாக திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஏன் நேரடியாக அண்ணன் திருமாவளவன் கூட நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் எல்லாருமே பேசுகிற ஒரு வார்த்தை ஆனால் அவர்கள் யாருமே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை அதாவது இந்த செய்தி யாருக்குமே தெரியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது அப்படி இருந்தும் அவர்கள் பற்றி நம்ம பேசக்கூடாது அவருக்கு ஆதரவாக நிற்கக்கூடாது அப்படின்னா உண்மையாகவே தமிழ் மக்களுக்காக யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு விடயத்தின் மூலமாகவாது தமிழர்கள் புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்காக எஸ்டிபிஐ கட்சி ஆதரவு தந்ததற்கு இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுட்டு உங்களது கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க